சஹாபாக்களுடைய உள்ளத்திலே இந்த ஈமானுடைய அன்பு, இந்த ஈமானுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஆசை, அதற்கு நிகராக இந்த உலகத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த ஆசை இருக்கின்றதே, ஒன்றுமே கிடையாது. உலகத்தை குப்பையாக மதித்தார்கள். உலகம் மட்டுமல்ல, தனது உயிரையும் குப்பையாகத்தான் மதித்தார்கள். தனது உயிரையும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய அன்பிற்கு நிகராக அவர்கள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. ஒவ்வொரு தோழருடைய சம்பவத்தை நினைத்து பாருங்கள். ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு, ஸஹீஹுல் புகாரியிலே நீங்கள் படித்திருக்கலாம், கைது செய்யப்படுகிறார்கள் காஃபிர்களால். கைது செய்யப்பட்டு சில மாதங்கள் கைதியாக காஃபிர்களுடைய வீட்டிலே தங்க வைக்கப்படுகிறார்கள். அவர்களை கொல்லுவதற்குண்டான நேரம் வருகிறது. தன்னை இந்த காஃபிர்கள் கொன்று விடுவார்கள் என்று உறுதியான நிலைமை. அந்த கடைசி நாளிலே தன்னை சுத்தம் செய்து கொள்வதற்கு தயாரா ஆயத்தமாகி அழகாக சுத்தம் செய்து கொண்டு அவர்கள் குளித்து வருகிறார்கள். சகோதரர்களே, ஒரே ஒருவர் ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு. மக்காவுடைய எல்லா கோத்திரத்தார்களும், ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இந்த ஒருவரை கொலை செய்வதற்காக ஹரமுக்கு வெளியிலே அழைத்து வருகிறார்கள். எத்தனை பேரை? ஒருவரை கொலை செய்வதற்காக. எதற்காக? இந்த ஈமானுக்காக, அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கைக்காக, அவனது தூதருக்காக அவர்கள் செய்த தியாகத்திற்காக அழைத்து வரப்படுகிறார்கள். தனியாக ஒரு ஓரத்திலே கட்டப்பட்டு நிறுத்தப்படுகிறார்கள். குரைஷிகளும், குரைஷியைச் சேர்ந்த கோத்திரத்தார்களும் சுற்றி நிற்கிறார்கள். அப்போது அபு சுஃபியான் பேசுகிறார், ஹுபைப், உம்மை கொல்ல வேண்டும் என்ற ஆசை எல்லாம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தேவை உம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உன்னிடத்திலே சொல்லுகிறேன், எங்களுக்கு எங்களுடைய மனதை மகிழ்விக்கும்படியாக ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிடு. அல்லாஹ் அக்பர். வேற எதையும் அவர்கள் கேட்கவில்லை. அந்த இடத்திலே எங்களுடைய மனதை குளிர வைக்கும்படியாக ஒரு வார்த்தையை நீ பேசிவிடு, ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிடு. உன்னுடைய இந்த இடத்தில் இது நடக்க போவது கிடையாது. காஃபிர்களுடைய நப்பாசை, மனதளவிலாவது இந்த நப்பாசையை கொண்டாவது மகிழ்ச்சி பெற்றுக் கொள்வோம் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். முஹம்மதின் தோழரின் அன்பை சோதிக்க நினைக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், ஹுபைப், உன்னுடைய இந்த இடத்தில் முஹம்மது இருப்பதை நீ விரும்புகிறாயா? உம்மை நாம் விடுதலை செய்து விடுகிறோம். ஆம் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடு. அல்லாஹ் அக்பர். வேற எதையும் அவர்கள் கேட்கவில்லை சகோதரர்களே. அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன? ஆம் என்று சொல்லிவிட்டால் விடுதலை, உயிர் தப்பித்தது. அவர்கள் மீண்டும் மதினாவிற்கு வந்து விடலாம். அல்லாஹு அக்பர். சொல்கிறார்கள், ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு, நான் இந்த இடத்திலே உங்களது அம்புகளால் தைக்கப்பட எனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இடத்தில் இருக்கும் பொழுது அவர்களது காலில் ஒரு முள் தைப்பதை கூட என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட அன்பு பாருங்கள் சகோதரர்களே. இந்த அன்பினுடைய ஆழத்தை நாம் எப்போது புரிந்து கொள்கிறோம் தெரியுமா? இந்த ஹுபைப் ஒரு வசனத்திற்காகவோ, தனது உணர்வை வெளிப்படுத்துவதற்காகவோ இந்த வாசகத்தை சொல்லவில்லை. ஏன்? ஹுபைப் மக்காவிலே கட்டுண்டு அந்த கொலைகார மக்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது அங்கு வேற எந்த மூமினும் இல்லை. இந்த சம்பவத்தை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு யார் எடுத்து சொல்கிறார்? இந்த சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹீ மூலமாக எடுத்து சொல்கின்றான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா அல்லாஹ், எனது நிலைமை உனக்கு நன்றாக தெரியும், எனது சலாமை உனது நபிக்கு நீ எடுத்துச் சொல் என்பதாக. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய சொல்கிறார்கள், ஹுபைப் இப்போது கொல்லப்பட போகிறார், அவர் எனக்கு சலாம் சொல்லுகிறார் என்பதாக. பாருங்கள் சகோதரர்களே, உள்ளத்தினுடைய தொடர்பு அரிஷுக்கு மேல் வரை இருந்தது. அந்த அரிஷுடைய அதிபதியுடனே நேரடியாக அவர்களது தொடர்பு இருந்தது. சொல்கிறார்கள், அல்லாஹும்மா ஹஸிஹிம் அததா வக்தல்ஹும் பததா வலா தஸர் மின்ஹும் அஹதா. யா அல்லாஹ், இந்த காஃபிர்கள் உன்னையும் உனது நபியையும் வெறுக்கிறார்கள், உனது மார்க்கத்திற்கு தடையாக இருக்கிறார்கள், இவர்களை எண்ணிக்கொள். அல்லாஹும்மா ஹஸிஹிம் அததா வக்தல்ஹும் பததா, இவர்களை பிரித்து தனித்தனியாக கொன்றுவிடு. வலா தஸர் மின்ஹும் அஹதா, இவர்களில் யாரையும் விட்டுவிடாதே.
நான் யார் தன்னை பற்றி சொல்கிறார்கள். நான் யார் எப்படி இருந்தாலும் முக்கி இந்த மண்ணில் தானே மண்ணாக வேண்டும். வதாலிக ஃபீதா தில்லி விலாஹி யஷா யுபாரிக அலா ஷில்வி அவ்ஸாஇ மும்மஸ்ஸாஇ. நான் யார் இந்த அல்லாஹ்விற்காக இந்த தீனுக்காக நான் கொல்லப்பட்டால் இந்த எலும்பிலே இந்த தோளிலே இந்த சதையிலே அந்த ரப் எனக்கு பரக்கத்தை தருவான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த செய்தியை யார் எடுத்து சொல்கிறார்? அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட அன்பு என்பதாக. இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு காஃபிர்களுடைய கோபம் எல்லை மீறுகிறது. அந்த ஒட்டுமொத்த காஃபிர்களும் சேர்ந்து ஈட்டியாலும் அம்பாலும் ஹுபைபை கொன்று கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய உடல் சல்லடையாக ஆக்கப்படுகிறது அம்புகளால். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு வார்த்தை சகோதரர்களே, அதிகப்படியான விஷயம் அல்ல. சிலை வணங்கு என்று சொல்லவில்லை, அல்லாஹுவை இயேசு என்று சொல்லவில்லை, முகமது இயேசு என்று கூட சொல்லவில்லை. உம்முடைய இடத்தில் முகமது இருப்பதை நீ விரும்புகிறாரா, விரும்புகிறாயா? உம்மை நாம் விட்டு விடுகிறோம். ஒரு வார்த்தை ஆம் என்று சொல்லிவிடு. சுப்ஹானல்லாஹ். இந்த அன்பை தான் சகோதரர்களே அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் இந்த அன்பு இந்த நபியின் தோழர்களிடத்திலே முழுமையாக இருந்தது என்பதாக. அன்பு மட்டுமல்ல, உங்களது உள்ளத்தில் அந்த ஈமானை நான் அலங்கரித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சான்று சொல்லுகிறான். அல்லாஹ் அக்பர். நபி தோழர்களுடைய உள்ளத்திலே ஈமான் பிரியமாக்கப்பட்டது மட்டுமல்ல, ஈமான் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அல்லாஹுவால் அந்த ஈமானை அலங்கரித்தவன் நான் என்று அல்லாஹ் சொல்கிறான்.